அரசியலாக அவர்கள் பார்ப்பது என்பது திமுக திட்டமிட்டு அதை வாய்ப்பு கேட்டால் அது வந்து இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் தங்களுடைய அரசியலுக்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால வந்து ஒரு தேவையற்ற முறையில் அதுவும் கூர்ந்து கவனிக்கப்பட தேர்தலில் வந்து பணம் மட்டுமே வந்து கொடுத்து வச்சுக்கிற முடியும் என்றால் வந்து தாங்கள் தோல்வி என்பது ஏறக்குறைய ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் வணக்கம். இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சார். வணக்கம் கணேஷ், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மீண்டும் ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களோடு சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்காக நன்றி. நன்றி சார், தேங்க்ஸ் டு யூ அஸ் வெல் சார். மூணு டாபிக்காக இன்னைக்கு பேசிக்க போகிறேன் சார். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செந்தில் பாலாஜியோட இஷ்யூ. அசோக் பாலாஜி அரெஸ்ட் பண்ணதான் இடி சொன்னாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டாங்க, இல்ல நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு. சோ என்ன அந்த இடத்துல வந்து ஒரு தின் லைனா இருக்கு, ஒருவேளை வந்து அவர் வந்து அவங்களோட கஸ்டடியில இருந்து சொல்ல மாட்டேன்றாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது. பட் இருந்தாலும் இல்லப்பா, இடி இஸ் அன் ஆர்கனைசேஷன், இஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க சொன்னா ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. எப்படி சார் எடுத்துக்கிறது? அதே மாதிரி செந்தில் பாலாஜி இனிமேல் எங்க போவாரு? உடலுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுவாரா? திருப்பியும் எடுப்பாங்களா? உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? செந்தில் பாலாஜியுடைய தம்பி திரு தம்பியோ திரு அசோக் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லை என்பதை அமலாக்கத்துறை வந்து மறுத்திருக்கு, கைது செய்யவில்லை என்று மறுத்திருக்கிறது. பொதுவாகவே வந்து காவல்துறை வந்து யாரை தேடுறாங்களோ குற்றவாளிகளை வந்து அவங்க கைக்கு உள்ள கொண்டு வந்து அவங்க அடக்கத்துக்குள்ள வைத்து அவர்கள் வந்து பல நாள் கழித்து கூட வெளியிடக்கூடிய ஒரு செயல் வந்து போலீஸ் காவல்துறையில உண்டு. அமலாக்கத்துறையில வந்து அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து ஆவணங்களுடைய அடிப்படையில தான் அவங்களுடைய நடவடிக்கைகளை குற்றச்சாட்டுகளை. அதனால வந்து ஒரு தேவையற்ற முறையில் அதுவும் இப்ப கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில செந்தில் பாலாஜி திரு செந்தில் பாலாஜியுடைய வழக்கு தொடர்பான எல்லாம் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது, அது அரசியலாக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அமலாக்கத்துறை வந்து அவரை கைது பண்ணி தங்களுடைய காவலில் வைத்திருந்து பின்னொரு நாளில் அதை வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. பொதுவாக அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை நீங்கள் சொன்னது போல ஒரு உயர்மட்ட அதிகாரிகளுடைய குழுவால் அது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி செயல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்பதுதான் திரு செந்தில் பாலாஜியினுடைய. ஆனா வந்து அமலாக்கத்துறை வந்து திரு அசோக் குமார் அவருடைய நடவடிக்கைகள், அவர் எங்க போறாரு வர்றாரு, அவருடைய யாருடனும் தொடர்பு கொள்றாரு அப்படிலாம் தெரியாம அமலாக்கத்துறைக்கு தெரியாம இருக்கும் என்று சொன்னால் அது நம்ப முடியாது. அமலாக்கத்துறை உறுதியாக வந்து அவர் எங்க இருக்கிறார், யாரோட தயவில் இருக்கிறார், பராமரிப்பில் இருக்கிறார் என்பதெல்லாம் வந்து அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. எனவே அமலாக்கத்துறை தெரிந்தும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் காலம் தாழ்த்துகிறார்கள் என்றுதான் கருத வேண்டியது. செந்தில் பாலாஜி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்ட பிறகு அவர் விடுதலை அதாவது பிணையிலாவது ஜாமீனிலாவது வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் இந்த மாதிரி வழக்கு பொதுவா வந்து இந்தியாவில் பல வழக்கு இந்த அமலாக்கத்துறை அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்ட இப்ப ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அமைச்சர் கூட அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேல அவர் சிறையில் இருக்காரு. அது அதே நிலைதான் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் விடுதலை செய்யப்படுவாரா என்றால் பிணையிலாவது விடுதலை செய்யப்படுவது வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் அது வந்து இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் இப்ப திரு செந்தில் பாலாஜியோடு இணைத்து குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அவருடைய தம்பி திரு அசோக் குமாரோ அல்லது அவர்களுடைய உறவினர்கள் யாருமோ அமலாக்கத்துறை மீது அவர்கள் இன்னும் வந்து அங்கே வந்து அமலாக்கத்துறை முன்பு அவர்கள் சென்று அந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட தங்களை உட்படுத்தவில்லை, தேடப்படும் குற்றவாளிகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில
திரு செந்தில் பாலாஜி என்பது விண்ணையில் வருவது கூட வாய்ப்புகள் இருக்கிறார் என்று கேட்டால் இல்லை என்றுதான் நாம கூற வேண்டும். இப்பொழுது வரலாம். ஏன்னா வினை என்பது வந்து எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு மட்டுமே தண்டனை, சிறை தண்டனை. வினை என்பது எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதுதான் நீதி நடைமுறையினுடைய அடிப்படை தத்துவம். இருந்தாலும் கூட இந்த மாதிரி வழக்குகளில் இருந்து வெறும் கொடுஞ்செயலாக பார்க்கப்படுகிறது. மக்களுடைய பணத்தை சுரண்டி கொள்ளையடித்து அல்லது அந்நிய நாட்டிற்கு காட்டி கொடுக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் வந்து இதுல வராங்க, அமலாக்கத்துறையினுடைய அந்த பார்வைக்கு வராங்க. அந்த மாதிரி வழக்குகள்ல வந்து நீதிமன்றங்கள் பொதுவாக அவர்கள் பிணையில் விடுவது இல்லை என்ற குற்றம் நீங்க சொன்னீங்க. அந்த கொடிய குற்றத்தை செஞ்சது வந்து செந்தில் பாலாஜியா இருந்தாலும் அதை வந்து பராமரிச்சது வந்து திமுகவோட கவர்மெண்ட் தானே சார். அவரோட குற்றம் வந்து அதிமுக பீரியட்ல நடந்தாலும் அவர் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து நிறைய குவெஸ்டன்ஸ் வந்து கேட்கறது வந்து திமுக ஆட்சியில நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் தான் கேட்கிறாங்க. இது வந்து டைரக்டா வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு செக் வைக்கிற அளவுக்கு வந்து பேசப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த விஷயத்தை? இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் யார் மீது 2014 ஆம் ஆண்டிலிருந்து குற்றம் சொல்லி வந்ததோ, குறை சொல்லி வந்ததோ, அல்லது ஒரு குற்றத்திற்குரிய செயலை செய்தவர் என்று கூறி வந்ததோ அவரை இப்பொழுது பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுக்கிறது. திமுகவில் சேர்ந்து விட்ட காரணத்தினாலே அவரை புனிதனாக ஆக்க பார்ப்பதற்கு முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களே தருமில் சென்று திரு செந்தில் பாலாஜி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொன்னது அவங்க தான். செய்திருப்பது அவர் தான். குற்றத்தை செய்துவிட்டு ஆட்சியாளர்களுடைய அரவணைப்பில் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதும் அவர் தான் என்று சொன்னது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்து விட்ட காரணத்தினாலேயே அவர் தான் குற்றம் இழைத்தவர் என்று சொன்னவரை புனிதராக்க பார்க்கக்கூடிய முயற்சி என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் செய்கிறார் திரு ஸ்டாலின். எனவேதான் ஒரு 2014 ஆம் ஆண்டு நடந்த அந்த குற்ற வழக்கினுடைய தொடர்ச்சியாக ஏது நடந்திருக்குமோ, அதனால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திரு செந்தில் பாலாஜி அந்த காலகட்டத்தில் சேமித்த சேர்த்து வைத்த சட்டத்துக்கு புறம்பாக சேர்த்த அந்த பணங்களை இப்பொழுது கொடுத்திருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதனுடைய தொடர்புள்ள யாருக்கோ அது கொடுத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் கூட அமலாக்கத்துறை அந்த விசாரணையை செய்யலாம். விசாரணை என்பது 2014 ஆம் ஆண்டு 2015 ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த குற்றச்செயலுக்காக இருந்தாலும் கூட அந்த பணம் சென்றிருக்கக்கூடிய வழிமுறைகளை அந்த தேர்தலை அமலாக்கத்துறை செய்வதற்காக இப்பொழுது அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக செய்வதில் தவறு இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. அது சரியான நடைமுறை. ஓகே. அதே மாதிரி வந்து கரூர்ல ஒரு பெரிய ஆளாதான் வந்து மிஸ்டர் செந்தில் பாலாஜி இருந்துட்டு வர்றாரு. கரூர் அப்படின்றத தாண்டி அவர் வந்து கோயம்புத்தூர் ஏரியாலையும் வந்து அவரோட பவரை வந்து நிச்சயமா வந்து காமிச்சிருக்கிறார். 2024 எலெக்ஷன்ஸ்க்காக தான் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவரை வெளியே விட்டோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு, அதாவது டிஎம்கேவை நிச்சயமா வெற்றி பெற வைப்பாரு, பிஜேபிக்கும் ஏடிஎம்க்கும் சான்ஸே இருக்காது. அதனால தான் அவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. 2024 வரைக்கும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்றவங்க உங்களோட பதில் என்னவா இருக்கும் சார்? அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி என்பவர் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து தேர்தல் அரசியலை செய்வதற்கு ஒரு சில தொகுதிகளில் செய்யலாம். ஆட்சி இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில மாவட்டங்களில் செய்யலாம். வரதலை தவிர கொங்கு மண்டலம் முழுவதும் அவருடைய செயல்களை செய்ய முடியுமா என்று கேட்டால் செய்ய முடியாது என்பதுதான் இது. அதை செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. அப்படி இருந்திருந்தா 2021 ஆம் தேர்தலில் நடந்த சமூக சட்டசபை தேர்தலில் இதே திரு செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கலாம், அடைய முடியல. எனவே பணத்தை வைத்து, அந்த பணத்தை வைத்து எப்படி தேர்தலை நடத்துவதில் அவர் கைதேர்ந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில தகுதிகளில் அந்த பண நடமாட்டத்தின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வழிவுகளை அவர் செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் அது பல தொகுதிகளில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தலில் வந்து பணம் மட்டுமே வந்து கொடுத்து வெற்றி பெற முடியும் என்றால் வந்து
அதிமுகவே கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கோம், அல்லது திமுகவே தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கோம். ஏன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி பணத்தை கொடுக்குறாங்க, அள்ளி வீசுறாங்க. ஆனால் அது கிடையாது, பணம் மட்டுமே அது ஒரு அடிப்படை கிடையாது. எனவே திரு செந்தில் பாலாஜிக்கு பயந்தோ அல்லது அவருடைய செயல்பாடுகளை எதிர்பார்த்தோ இந்த அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை இருக்கிறது என்று சொன்னால், ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்றால் அது தேர்தலை அடிப்படையாக வைத்து செய்வது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு நேர்மையான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா இந்த மாதிரி செய்திகள் என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. திரு அஜித் பாவரை வந்து அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டு சொன்ன அவரை அடுத்த நாளே அவருடைய கூட்டணியில சேர்த்து அவர் துணை முதல்வராகிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து அனைத்து என்ன திராவிட முன்னேற்ற ஆட்சியில பல பேர் மீது, பல அமைச்சர்கள் மீது நடந்த அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் எந்த விதமான செயல்பாடு இங்க மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அமலாக்கத்துறையை உண்மையாக குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக அல்லது தண்டனை பெற்று தருவதற்காக இருக்கக்கூடிய முயற்சி கூட செய்யாமல் தங்களுடைய அரசியலுக்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவ்வளவுதான் அவர்கள் வந்து. எனவே வந்து அதுல வந்து ஒரு பெரிய அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு 2024 தேர்தல் எப்படி அணுக வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து திரு செந்தில் பாலாஜியை வந்து அவர்கள் வளைத்துக் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த போக்கு செயல்பாடுகள் என்பது உண்மையிலேயே வந்து இந்தியாவுடைய அடிப்படை அரசியலுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பதை மட்டும் பல பேர் உணர்கிறார்கள். அந்த வகையில் அது அமலாக்கத்துறையும் உணர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ அவங்க டிஎம்கே டைரக்டா டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, பொன்முடி, ஏவா வேலு, அதுக்கப்புறம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க மேலாம் வந்து இப்போதைக்கு அவங்களோட இடியோட கை வந்து பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பொன்முடி, அடுத்தது ஏவா வேலு அப்படின்ற அளவுக்கு பேசப்படுது. ஸோ டைரக்டா பிஜேபி வந்து டிஎம்கே ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கு இல்லட்டினா வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு, ஏன்னா வந்து அவங்க ஐஎன்டிஏஏ அப்படின்ற ஒரு எதிர்கட்சி வந்து கட்டமைக்கிறாங்க பிஜேபி அகேன்ஸ்டா, அதை வந்து முன்னிலை எடுத்து சொல்றது வந்து கொஞ்சம் ஸ்டாலினோ வந்து அதுல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு. அதனாலதான் இந்த குடைச்சல் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இல்ல அது அப்படி கிடையாது. இது வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்துங்க பாரதிய ஜனதா கட்சி எப்படி அதை அரசியலாக்க பாக்குறதுன்னு சொல்லி, அதே போல திமுகவும் கூட தமிழ்நாட்டில பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தாங்கள் இருக்கிறோம் என்று காட்டினால்தான் வெற்றி பெற முடியும் என்று கருதுகிறேன். திமுக நடத்தக்கூடிய அந்த அறிவியல், நீங்க கூட இருக்கவங்க இல்ல கட்சியில இருக்கவங்க பெரும்பாலானவர்கள் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை வைத்துக் கொண்டு நடவடிக்கை எடுத்தால் நீங்க உடனே அதை வந்து அரசியலாக செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் மீது பழிவாங்க நடவடிக்கை, எங்களை பயமுறுத்துவதாக செய்கிறார்கள் சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து சாதாரண மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகம் போலத்தான் தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தங்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு துன்பத்தை உருவாக்க பார்க்கிறது. எப்படி அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு எதிராக காங்கிரஸ் என்ற துன்பத்தை உருவாக்க நினைக்கிறது வெற்றி பெறுவதற்கு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை தான் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை காட்ட அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் காட்டினால், தங்களுக்கு எதிராக எதிரியாக காட்டினால் தாங்கள் தோல்வி என்பது ஏறக்குறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சியைத்தான் முகாந்திரமாக வைக்கிறார்கள். அப்படி முகாந்திரமாக வைத்தால்தான் சிறுபான்மையினர் வாக்குகளை அவர்கள் பெற முடியும். அப்படி சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்றால் அதன் மூலம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு எளிமையான முறையிலே வழிவகை செய்யப்படுகிறது என்பதை திமுக உணர்ந்திருக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு எதிரான செயல்களை கூட சாதகமாக அவர்கள் பார்க்குவதற்காக மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் செய்கிறார். இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு செய்யக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குற்றச்செயலுக்குரிய அந்த செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அமலாக்கத்துறையோ அல்லது காவல்துறையோ நடவடிக்கை எடுக்கும் போது அது வந்து தனிப்பட்ட முறையில தான் பார்க்கலாம். இந்த அரசியலாக அவர்கள் பார்ப்பது என்பது திமுக திட்டமிட்டு அதை அரசியலுக்கு பயன்படுத்தி அதன் மூலம் 2024 தேர்தலுக்காக தங்களுக்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கட்சி கிடையாது, அகில இந்திய அளவில் இருக்கலாம், தமிழகத்தை பொறுத்தவரை திட்டமிட்டு அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தங்களுக்கு எதிரான கட்சியை காட்டுவதற்கு காரணமே
அந்த வலிமை இன்னொரு வலிமை வந்து இன்னொரு வலிமையான ஒரு இயக்கத்தை வந்து சந்திப்பதற்கு தயாராக இல்லை திராவிட முன்னேற்றம். எனவேதான் இந்த ஒட்டுமொத்த சூழலை வைத்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் செய்கிறது, திமுகவும் அரசியல் செய்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நம்மளோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி நம்மளோட வியூவர்ஸ்க்காக சொன்னதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் வெகு விரைவில். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.